ஒரு நாள் பீமா பாய் அப்படின்னு ஒரு வாசல் பெருக்கிற அம்மா அந்த அந்த மசூதி வாசல பெருக்கிக்கிட்டு இருக்கிறப்போ சந்திரா அப்படின்னு ஒரு பெண்மணி வருகிறார். சந்திராவை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழுநோய், முடியெல்லாம் அழுக்கு, அவ்வளவு அழுக்கு. சாய்பாபா உள்ளவாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐயோ நம்ம உடம்புலாம் அழுக்கு சாமி, நம்ம உள்ள எப்படி வர்றது, ஏமா இப்படி கெடுத்து வச்சிருக்கிறோம் உடம்ப, இவ்வளவு நோய் வந்திருக்குது, உள்ளவாமா அப்படின்னா உள்ள வந்து அந்த பெண்ணுடைய கை சீல் பிடிந்த கை, அந்த கையெல்லாம் சாய்பாபா தொட்டு இருக்கிறார். பீமாவாய் இந்த சந்திராவை உன் வீட்டில் வச்சுக்கிறியா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு ஒன்று, ஒரே ஒரு மாதம் தான் வச்சுக்கிறியா அப்படின்னு சாய்பாபா கேட்டிருக்கிறார். என் வீட்டிலையான்னு பதறி போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாய் நீங்களே தொட்டிருக்கீங்க எனக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு மாதம் வச்சுருந்துருக்குறாங்க. சந்திரா சொல்லியிருக்கிற வார்த்தை, இந்த பீமாவை என்னை அக்கா போல் பார்த்து கொண்டார். ஒரு மாதத்தில் சந்திரா வந்துட்டு உண்மையிலேயே தொழுநோயின் உச்சபத்திரத்தில் சென்று அந்த சந்திரா இறந்து விட்டார். சாய்பாபா வேறு வழி இல்லை என்று நினைத்திருப்பார் போல, இந்த ஆன்மை இருந்துதான் ஆக வேண்டும் என்று நினைத்திருப்பார் போல. சாய்பாபா அந்த மசூதியில் தூங்குகிற தருணங்களை அழகாக பதிவு செய்கிறார்கள். எப்பவுமே அந்த மசூதிகளை சாய்பாபா, மகிழ்ச்சாபதி, தாத்தியா இவங்க மூணு பேர் தான் ஒன்றா தூங்குவாங்களாம். இது ரொம்ப காமெடியாக இருக்குமா, ரொம்ப மூணு பேர் வந்துட்டு நல்ல ஜோக் பண்ணிக்கிட்டு கலக்கலன்னு சிரிச்சுக்கிட்டு ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்களாம். அதெல்லாம் நல்லா வர்ணிக்கிறாங்க. எனக்கு சொல்லணும்னு ஆசை தான், பட் நேரம் இல்லை, நான் இன்னும் நிறைய சம்பவங்களே நான் சொல்ல வேண்டும். அந்த ஸ்லீப்பிங் மூமெண்ட்ஸ் அந்த மசூதிக்களை அது வந்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறார்கள். திடீர்னு ஒரு நாள் சாய்பாபா, மகிழ்ச்சாபதி, தாத்தியா எல்லாரும் இங்கே வாங்க, நான் ஒரு ஒரு ஆன்மாவுக்கு நான் உயிர் கொடுக்க வேண்டி இருக்கிறது, நான் அவசரமாக செல்கிறேன், இப்போ என்னுடைய உயிர் பிரிய போகிறது, நான் மூன்று நாட்கள் கழித்து தான் நான் திரும்பி வருவேன், என்னை அந்த மூளையில் ஒரு சமாதி எழுப்பி அந்த சமாதிக்குள் என்னை வைத்து விட்டு ஒரு அடையாளமாக ரெண்டு பொருட்களை வைத்து விடுங்கள், இல்லை என்னை மறந்து விடாதீர்கள், அதுக்குள்ளேயே வச்சிடாதீங்க, மூணு நாள் கழித்து நான் எழும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அப்படி கண் சுருகி கருப்பு விடி அப்படி மேலே போய் உடல் கிடுகிடுக்கு நடுங்க ஆரம்பிச்சு அப்படி கீழே விழுந்து தட 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 தடத்தன் துடிச்சு அப்படி அடங்கிடுச்சான். மகள் சாபதி என்ன நடந்தது இந்த நேரத்தில், திடீரென்று தொட்டு பார்க்கிறார், திடீரென்று போய்விட்டாரு என்று மூச்சு பார்க்கிறார், இதயத்தை தொட்டு பார்க்கிறார், காதை வச்சு பார்க்கிறார், செத்து போயிட்டாரு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன, மூன்று நாளில் நான் திரும்பி வருவேன். மகள் சாபதி என்ன தெரியுமா செய்தார், அவர் தலையை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்டார். மக்கள் எல்லாம் சொல்றாங்க அவர் தான் செத்து போயிட்டாரே, சரி அதை விடுங்க, அவர் தான் அந்த இடத்துல சமாதிக்குள்ள புதையும் சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தையை கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் மடியிலேயே நான் வைத்துக் கொள்கிறேன். மகள் சபதி அதைத்தான் நான் சொல்றேன், ஒரு எப்படி வந்துட்டு புத்தருக்கு ஒரு ஆனந்தோ நம்ம ரமண மகரிஷிக்கு ஒரு பழனிசாமியோ அது போல கிடைத்த ஒரு அற்புதமான கேரக்டர் தான் இந்த மகள் சாபதி. மடியிலேயே வைத்து கொண்டு நான் எப்படி இதை யோசிச்சு பார்க்குறேன், எந்திரிக்கவே இல்லை மூணு நாளைக்கு மகள் சாபதி, மூணு நாளைக்கு மகள் சாபதி, ஆயிருக்கு எப்படி போயிருப்பாரு, பல்லு எப்படி விளக்கியிருப்பாரு, ஒன்றுக்கு எப்படி போயிருப்பாரு, எப்படி சாப்பிட்ருப்பாரு, எப்படி படுத்து தூங்கியிருப்பாரு, உட்கார்ந்த இடத்தில் அப்படியே உட்கார்ந்து அந்த உடல் அசைந்து விடக்கூடாது என்று அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். மூன்று நாட்கள் கழித்து விடிக்காலையில் ஒரு மூணு மணி போல, இங்கே பாருங்க அந்த விடிக்காலையில் மூன்று மணி என்பது ஆன்மீகத்தில் ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டிய ஒரு நேரம் சரியா. மூன்று நாள் கழித்து மூன்றாவது நாள் விடிக்காலை மூன்று மணிக்கு அந்த கண் டப டப டபனு, உடனே மகள் சபதி எல்லாரையும் கூப்பிட்றாரு, சாய்பாபா உடல் அசைவிற்கு வாங்க வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மூஞ்சி வந்து மூணு நாளில் மூஞ்சி எப்படியும் செத்து போன மாதிரி வாடி போச்சு. அப்புறம் மூஞ்சி பிரகாசமாகுது, கண்ணை முழிக்கிறார், எந்திரிக்கிறார், எல்லாரும் சாயி வாழ்க. இதுக்கு நடுவில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஊரில், மூணு நாள் சாய்பாபா டெட் பாடியை வச்சிருக்கிறாருன்னா சும்மா வா போலீஸ்லாம் வந்துட்டாங்க, இங்கே குல்கர்ணி இருக்காருல எரிச்சிடலான்னு ஒரு கூட்டமே கூடிடுச்சு, வந்து தொட்டு பார்த்துட்டாங்க இது டெட் பாடி, கூட்டம் கூடிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய சம்பவம், மிக மிக பெரிய சம்பவம். இந்த சம்பவத்தை நான் மிகவும் அற்புதமாக அலசுகிறேன். நான் என்ன அலசுகிறேன்னா, இங்கே பாருங்க எப்பவுமே மனிதனின் நேரம் வேற, மனிதனை இந்த உடலை விட்டு ஒரு ஆவி பிரியும் போது அந்த ஆவிக்கான நேரம் வேற. இவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஒரு செகண்ட்ல போய் அந்த உயிரை காப்பாத்திட்டு வந்துருவேன்னு இவர் நினைச்சிருப்பார். ஆனா அந்த ஒரு செகண்ட் என்கிற அந்த ஆவிக்கான கணக்கு மனிதனுக்கான கணக்கு படி மூன்று நாட்களாக இருந்திருக்கலாம், அதனால் நான் மூன்று நாட்கள் திருப்பி வருவேன் என்று சொல்லி இருக்கலாம். இது ஒரு அலசல். இரண்டாவது அலசல், ஜீசஸ் கிரைஸ்ட் நான் மூன்று நாட்கள் கழித்து உயிர் தெளிந்து வருவேன்னு சொன்னார்ல, அது போலயே நாமும் செய்வோமா என்று சாய்பாபா செய்தாரோ என்னவோ தெரியவில்லை. இது ஒரு அலசல். மூன்றாவது, சாய்பாபா எல்லாத்துக்குமே ஏன் வந்துட்டு இந்த மாதிரியான
எப்படி சொல்றது, மேஜிக்லாம் பண்றாரு எனக்கு இது, அதாவது அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்துகிறார் என்ற ஒரு நெருடலான அலசலையும் இந்த இடத்துல நான் முன் வைக்கிறேன். மசூதியில எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, திடீர்னு ஒரு சவுண்டு, ஒரு ஆள் ஆ ஊ ஆ ஊன்னு கத்திட்டு வர்றார். உடனே சாய்பாபா, நானாவல்லி வந்துட்டியா? குழந்தைங்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு மனிதன் அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு வர்றார். அவரை எல்லாம் பைத்தியம்னு ஆக்சுவலாக சொல்லுவாங்க, சாய்பாபா அதை பைத்தியம்னு சொல்ல மாட்டார். நீங்கள் தானே என்னுடைய ராமர், நான் தானே உங்களுடைய அனுமார், இந்த மாதிரிலாம் கேட்பார். நான் இன்னும் சொல்கிறேன், சாய்பாபாவுக்கு ஒரு குட்டி குழந்தை ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தையின் பேர் வந்துட்டு அமணி. 4 வயசு குழந்தை அமணி என்கிற அந்த குட்டி குழந்தை சாய்பாபாவை வந்து ஒரு நாள் கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்கார்றா. சாயி, உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். சாய்பாபா சொல்கிறார், இந்த இந்த ஊரிலேயே புத்திசாலிகள் 3 பேர் தான். 3 பேர் தானா? ஆமாம், நான் ஒன்று, நீ ஒன்று, நானா அப்படின்னு அந்த குட்டி பாப்பா கேட்டிருக்கா. ஆமாம், இன்னொன்று யார் தெரியுமா? நானாவள்ளி தெரியுமா? நானாவள்ளி, ஆமாம் ஆமாம், அந்த குரங்கு அனுமார் தானே அப்படின்னு அந்த குட்டி பாப்பா கேட்டிருக்கா. ஆமாம், ஏன் தெரியுமா நம்ம 3 பேரையும் புத்திசாலின்னு கேட்குறேன், மீதி எல்லாரும் சுயநலவாதிகள், எல்லாரும் தான் எப்படியாவது குணமடைந்து விட வேண்டும், அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நோயினா சாய்பாபா, ஏதாவது ஒன்று கால் உடஞ்சி போச்சு கை உடஞ்சி போச்சுன்னா சாய்பாபா, எல்லாரும் சுயநலக்காரர்கள், எல்லாரும் மோசமானவர்கள், நீ தான் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காதவர், நானாவள்ளி என்னிடம் எதுவுமே எதிர்பார்க்காதவர் என்று சாய்பாபா சொல்லியிருக்கிறார். ஒரு முறை நானாவள்ளி மசூதிக்குள்ள வந்துக்கிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்துட்டு சாய்பாபா எந்திரிங்க அப்படின்னு சொன்னாங்க. சாய்பாபா எந்திரிச்சிருக்கிறார், அந்த இடத்தில் நான் அமர வேண்டும் அப்படின்னு நானாவள்ளி சொல்லியிருக்கிறார். வாடா கண்ணு உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் நானாவள்ளியை அமர வைத்திருக்கிறார் சாய்பாபா. பெருமக்களை, நான் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. சாய்பாபா திடீர்னு மசூதியிலிருந்து கீழே இறங்கி வந்து வானத்தை பார்க்கிறார், ஊரையெல்லாம் திரும்பி திரும்பி பார்க்கிறார். ஐயையோ, அந்த ராட்சசன் வரப்போகிறான் என்று சொல்லியிருக்கிறார். கொஞ்சமாக தூரல் தூரிகிறது, நல்ல மழை பெய்யுது, அடிச்சு மழை பெய்யுது, அதுக்கடுத்து புயல் வந்து வீடெல்லாம் பிச்சுக்குச்சு. அன்னைக்கு நைட்டு பல வீடுகள் அப்படியே இடிஞ்சு போகிற நிலைமையில மக்கள் எல்லாம் வெளியில வந்தாலே அவங்கெல்லாம் பறக்குறாங்க, எல்லாம் மசூதிக்கு ஓடி வர்றாங்க. சாமியை எங்களை காப்பாத்து, சாமியை எங்களை காப்பாத்து. சாய்பாபா ரொம்ப நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தார். கடைசியில் ரோட்டுக்கு வந்துட்டு சாய்பாபா கத்தினார் வானத்தை பார்த்து, உனக்கு எவ்வளவு கொழுப்பு, என்னோட ஊருக்கு வந்துட்டு நீ இப்படி நீ பண்ணுவ, இப்பவே நீ நிக்கிறியா இல்லையா? அவர் சொல்லி அடுத்த 5 நிமிடத்தில் அந்த புயல் அடங்கியது. இப்போ நான் என்ன பார்க்கறேன்னா, ஒரு 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 புயலோ மழையோ அது நிற்கிற வேகம் என்று இருக்கிறது. அந்த வேகத்தில் நின்றிருந்தால் சாய்பாபா மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்காது, நார்மலாக வந்துட்டு அது அது வந்திருக்காது. சொன்னவுடன் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நிகழ்வது தான் எப்பொழுதுமே சித்தி. எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு விஷயம் நிகழ்ந்து போனால் அந்த அந்த நிகழ்வுக்கு பேர் தான் மேஜிக், சரியா? அவர் அப்படி பேசி இருக்கிறார், பேசிய அடுத்து ஒரு 5 நிமிடத்தில் மழை அப்படி நின்று போச்சு. அந்த கூட்டத்தில் இருந்த கிறிஸ்தவ மக்கள் வந்து சாய்பாபா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி பைபிள்லையும் இருக்கு, இயேசு கிறிஸ்துவும் இது போன்ற புயலை கையால் அதட்டி நிறுத்தி இருக்கிறார். அப்போ சாய்பாபா சொன்ன பதில், நான் தான் இயேசு கிறிஸ்துவாகவும், நான் தான் புத்தனாகவும், நான் தான் ஒரு கட்டத்தில் மகாவீரராகவும் என்று சாய்பாபாவாகவும் இருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார்.